ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஓலா கம்பெனி வந்து ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. ஸோ அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நாம இந்த வீடியோ ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி சேனல் அப்டேட் மட்டும் சின்னதாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக வந்து டவுட்ஸ் வந்துருந்தோம்னா, நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ்னா தங்க தமிழ் டெக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை நீங்கள் அங்கே ப்ரைவேட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே கேட்க முடியாத டவுட்ஸை அந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போகலாம். இப்போ எந்த ஜாபுக்கான டிபார்ட்மெண்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் ஃப்ரண்ட் எண்டுக்கானது. ஸோ நீங்கள் பேக் எண்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படாது. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற வீடியோக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதே போல் அதுக்கான கார்டையும் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்டு சப்போஸ் நீங்கள் பேக் எண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ விட அந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஸோ இதில் இருந்தால் இந்த ஜாப் டைட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தான் இப்போ ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் எந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்க வந்து எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தோம்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வச்சுருக்காங்கன்னா இன்ஜினியரிங்கை வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இது ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு அப்படின்றதுனால, நீங்கள் சப்போஸ் சாஃப்ட்வேர் ஐடி ரிலேட்டடாகவோ சிஎஸ்சி ரிலேட்டடாகவோ படிச்சிருந்தா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு நாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற, வாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துட்டு போய் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தோம்னா பெங்களூர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது போக இது வந்து ஒரு மிட் சீனியர் லெவலுக்கான போஸ்ட் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அவங்க கேட்டக்கூடிய எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000-10,000 எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய போஸ்ட்ல போட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய போஸ்டையும் காமிச்சிட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே படிச்சுட்டு போஸ்டையும் பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ண போகலாம். இதுக்கான டிபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டுமா, நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி இந்தியா அப்படின்ற பிஸ்னஸ் யூனிட்ல தான் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருந்தாலையும் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வந்து படிச்சிருக்கவங்களுக்கு ஈஸியாக வந்து செலக்ட் ஆவீங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் உங்களுடைய ஜாப்ல அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இதில் அவங்க கேட்டுக்கிறது வந்து ப்ராடக்ட் ஃப்ரேம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 7-10 இயர்ஸ் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ் எல்லாத்தையுமே நாம் உள்ளே அப்ளை பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு நீங்களும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். நீங்க ஒரு தடவை எல்லாத்தையுமே படிச்சு பாருங்க. ஸோ அதுதான் என்னோட சஜஷனும் கூட. நீங்கள் இதில் படித்து பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தெரியுமா, இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் நாம் இருக்குமா, அண்ட் அதே போல் இதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஃபிட் ஆகா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதை நீங்கள் படித்து பார்க்கல தான் தெரியும். ஸோ இதுக்கான டிபார்ட்மெண்ட்டும் அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ பிஸ்னஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி இந்தியா அப்படின்றது தான். ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 7-10 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கானது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ இது என்னோடய சஜஷன், 1 or 2 நிறைய டைம் படித்து பார்க்கறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இதுக்கு ஃபிட் ஆவீங்களா அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் வந்து படித்து பார்த்து இதுக்கு நாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளை இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாம் இந்த பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தான் இதில் இருக்கும். ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மாறி இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இதில் வந்து இருக்குது. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் 1 or 2 நல்லா படித்து பார்த்துட்டு சப்ளை நோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், அதுக்கப்புறமா உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய
கரண்ட் கம்பெனி அந்த லாஸ்டா வந்து ஒர்க் பண்ணிருக்கிற கம்பெனி உங்களுடைய நோட்டீஸ் அதுக்கப்புறமா உங்களுடைய கரண்ட் டிசி போட்டுக்கோங்க. ஸோ இதுல வந்து உங்களுடைய ரெசியூம் வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய டிவைஸ்ல இருக்கும். ஸோ அதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ரெசியூம் வந்து இதுல வந்துடும். ஸோ அந்த ரெசியூமும் சேர்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே நல்லா உங்களுடைய ரெசியூம் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப் டு டேட் பண்ணி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் வந்து மிஸ் பண்ணி இருக்கிறது அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கிளியராக முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்கே இருக்கிற இமெயில் ஐடி மொபைல் நம்பரை கண்டிப்பாக கொடுத்துருவோம். சப்போஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் மூலியமாக தான் உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து தப்பாக இருந்ததோ இல்லை உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வேலிடாக இல்லை ஒர்க்கிங்கில் கரெக்டாக ஒர்க்கிங்கில் இல்லைன்னா அவங்கள அவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுல கொடுங்க. அண்ட் அதே போல் இதில் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்குன்னு ஒரு லிங்க் நவகுரி இந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே நீங்க தனியா உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஜாப்ஸ் வந்து அதுல கிடைக்கும். ஸோ ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்க தனியா போட்டு வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி வெப்சைட் நவகுரி இந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஜாப்ஸ் வந்து உங்களை நிறைய வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நான் அப்படி ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் வீடியோ போடுற டைமுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னுமே கூட ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஜாப் தேடுறீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஜாபில் இருக்கீங்கனாலே ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய புது கம்பெனிஸ் வந்தால் அது உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறதுக்கனால. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நாம் பார்த்தாச்சு அப்ளை பண்ணுறது அப்படின்றது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓலாக்காக ஒரு ஜாபுக்கு தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.